சுவாசத்தின் தன்மையை பற்றி விளக்கம் சொல்லும் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எட்டா பொறுவியடி ஈராது காலொடியோ விட்டாலும் வாரமடி வீதியிலே தன்மறைத்து கட்ட கயிறெடுத்து கலைநாளும் சேர்த்திருக்கி அட்டாளை தேசமில்லான் கண்ணம்மா ஆண்டிருந்தார்கள். அது அந்த சொல்ற ஈராது கால் கொண்டு எழுந்த பொறவியே அது வந்து அழுகின சித்தர். இப்ப திருமந்திரத்தை சொல்வார். ஈராறு கால் கொண்டு எழுந்த பொறவியை இந்த சுவாசம் தகல்ல 6 வரை வரும். இடது பக்கம் சந்திரகலை பக்கம் 6 வரை மாறும். காலை 8 இருந்து 10 வரையிலும் நீ என்ன கிழமை வியாழக்கிழமை இது வளர பெரியா இருந்தாலும் தேவரன் மாறும். ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கு ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு சனிக்கிழமை காலை 8 இருந்து 6 இருந்து 8 வரும் சூரியலேங்கும். சூரிய வலது பக்கம் சுவாசம் 8 இருந்து 10 வரும் சந்திரகலை 10 12 சூரியகளை மாறும். இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். ஈராறு கால் கொண்டு எழுந்த பொறவியை பொறவினா குதிரை மூச்சு காட்டு குதிரை ஒரு பறை ஒன்று. ஈராறு கால் கொண்டு எழுந்த பொறவியை பேராபர் தான் கண்டி பெரிது உண்ண வழியிலேன் நீராயிரம் முன்னலாம் ஆயிரத்தான் பேராது காயம் பிராணந்தியானேன். இந்த ஓடுகின்ற காற்று இது ஈர்கால் புறம் எட்டா பொறிவடி ஈராறு கால் ரெண்டு காலையில் 8 10 ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 12 மரம் மாறும். சுவாசம் 24 மரத்துக்கு 12 மரம் மாறும். மாறவு சுவாசம் ஈரார் கால் மாறிக்கிட்டே இருக்கும். சூரியகளையும் சந்திரகளையும் எங்கிட்டே இருக்கும். இப்படி உள்ள காற்று என்ன செய்யறான் அதை புரிந்து கொண்டு குடும்பத்தை செலுத்தி விடுகிறான். செலுத்தி விட அந்த காற்று சாகாது. அந்த கால் அதான் சாகாக்கால் அந்த கால் வந்து அந்த மூச்சு காற்று வெளியே வரான். தங்கிவிட்டால் அவன் தான் 1000 கோடி விரும்பப்பட்டோம் மரணமில்லை பெறுவான். தகுன என்ன செய்யணும் காமத்தை பொடியாக்கும் கோபத்தை பொடியாக்கும் பொறாமில்லாது போகும் உயர்ந்த அது பாசிய மூச்சு காட்டோடு தலைவன் உள்ளே செல்வான். அது விருகாத்து போகாது ஆசா ஞானப்படுத்தி உள்ளே செல்வான். உலகத்துக்கே வாசி நடத்தி கொடுப்போம் நான் ஞானப்படுத்த சுப்பிரமணியர் தான். அன்பு செலுத்து செலுத்து என்ன செய்வான் மூச்சோடு கலந்து விடுவான். கடந்து குடும்பத்தை ஒடுங்கி குடும்பத்தை ஒடுங்கி மயிரலை போன்ற நரம்பு அந்த மயிரலை போன்ற நரம்போடியாக கீழே தங்கி மூலதாரத்தை தங்கி விடுவான். தங்கினால் இந்த தேகம் அந்த தேகமாகும் காமத்தேகம் நீங்கி ஞான தேகமாகும். அந்த வாய்ப்பு ஈராறு கால் கொண்டு எழுந்த பிறவியை பேராபத்து பேராமத்தான் கட்டி பெரிதுண்ண வழியிறேல் நீராயிரமும் நிலமாயிரத்தான். இந்த மாதிரி இந்த கடல் வந்து தோண்டி பல லட்சம் கோடி வருஷமாச்சு இன்னும் ஒரு சொட்டு தண்ணி குறையுது. அதிலிருந்து எடுத்த தண்ணீர் மழை பெய்திருக்கு. அதிலிருந்து வந்த தண்ணீர் கணக்கில் அடங்காது மழை பெய்திருக்கு. இன்னும் ஒரு சொட்டு தண்ணி கடலில் குறையில்லை. நீராயிரம் நலமாயிரத்தான் இந்த உலகம் தோண்டி பல லட்சம் கோடி வருஷமாச்சு சூரியன் தோண்டி பல லட்சம் கோடி வருஷமாச்சு குன்றுமே அது அப்படியே இருக்கு. சூரிய வெப்பம் இருந்துகிட்டே இருக்கு. வெப்பம் குறையவே குறையாது. அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு சூரியன் அப்பேற்பட்ட அது இதுவாக சொல்கிறார் நீராயிரம் நலமாயிரத்தான். இந்த மூச்சு காற்றை கட்டினால் நீராயிரம் நலமாயிரம் இந்த இந்த கடல் 1000 முறை வத்தினாலும் வறண்டு போனாலும் இவன் அழிய மாட்டான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.